இனிமையுண்டாகாத விசேஷமாக இந்த நல்ல நாளிலே இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்று தேவனுடைய ஜனங்களுடன் சேர்ந்து கர்த்தருடைய பாதங்களை தியானிக்க கர்த்தராமே நம் ஒவ்வொருக்கும் அனுப்பி செய்து வருகிறார். அதுக்காக தேவாதி தேவனை நன்றியோடு சொல்லிக்கிறேன் உலக ஜனங்களுக்கு இந்த புனித வெள்ளி என்பது அவங்களுக்கு வந்து அது ஒரு துக்க நாளாக காணப்படுகிறது. நமக்கோ தேவன் நமக்கு விடுதலை கொடுத்த ஒரு நாள், பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவனை கொடுத்த ஒரு நாள் என்று நான் சொல்லி கூட வாஞ்சிக்கிறேன். விசேஷமாக என்னுடைய காம்ப்ளெக்ஸில் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அவர் நேற்று தினத்திலே வந்தார். வந்துட்டு அவர் வந்து சொன்னார், ஜி நாங்கள் ஒரு கார் புக் பண்ணலான்னு இருக்கிறேன், நாளைக்கு கீ கொடுக்குறேன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க, நல்ல நாளான்னு அவர் வந்து கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னால் எல்லா நாளுமே எனது நல்ல நாள் தான், இது வந்து ரொம்ப விசேஷமான நல்ல நாள், இது நாங்கள் நாளை பார்க்கறது இல்லைன்னு அவரை நாங்கள் வந்து சந்தோஷமாக அனுப்பினோம். ஸோ இந்த நாள் வந்து நமக்கு ஒரு ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா ஏசு கிறிஸ்து தேவன் வந்து சரித்திரத்தை படைத்தவர். அவர் இந்த சரித்திர படைத்த தேவன் நம்முடைய மனிதனுடைய இந்த சரித்திரத்துக்குள்ளே அவர் வந்து நுழைகிறார். ஏன் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த வேதாகமத்துடைய வரலாறு நம்ம வந்து அறிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே தேவன் வந்து மனிதனை படைக்கிறார். படைத்து ஒரு பக்தியுள்ள சந்ததியை அவர்கள் உருவாக்கி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் வந்து ஆதாமை ஏவாளையும் முற்றிலும் அழித்திருக்கலாம். அவங்கள அழித்து மனுஷர்களே வேண்டாம்ப்பா சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சொடக்கில் அவர் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே வந்து அவர் வந்து நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆதாமுடைய சந்ததியாகிய சே அவருடைய நாட்களிலே மனிதர்கள் தேவனை தொழுகை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று நம்ம வந்து வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஸோ அங்கேருந்து கர்த்தர் வந்து அவ்வப்போது ஒவ்வொரு நீதிமானை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததி மூலமாக ஆண்டவர் செஞ்ச நன்மைகள், யூதர்களுக்கு தேவன் என்ன செஞ்சார், அதுக்கு அவங்க வந்து திருப்பி என்ன தேவனுக்கு கொடுத்தார்கள், பிரஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது, நம்ம இப்போ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த புனித நாள் என்று நமக்கு தியானிக்கிறது மிக அவசியமாக இருக்குது. அப்போ சேத்துடைய நாட்களுக்கு பிறகு ஏழாவது தலைமுறையாக, ஆதாமிலிருந்து ஏழாவது தலைமுறையாக அடுத்த வருஷதவானை நாம் யாரை பார்க்கிறோம் என்றால் ஏனோக். ஏனோக் வந்து தேவனுடன் சஞ்சரிக்கிறார். கத்தர் அவரை எடுத்துக் கொள்கிறார். அவர் மறுரூபம் ஆகிறார் என்று பார்த்தோம். ஆதாமிலிருந்து பத்தாவது சந்ததி நோவா. நோவா வந்து ஒரு நீதிமானாக காணப்படுகிறார். பேழையிலே கத்தர் தாமே அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். இந்த நோவாவுடைய பிள்ளைகள்லையும் தேவன் சேமை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த நோவா தகப்பனாகிய நோவா வந்து பாவம் செய்யும் போது தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினதினால் தேவன் சேமை தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் வந்து நோவா எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 9 அதிகாரம் 26 வசனம் 27 வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ஆதியாகமம் 10 அதிகாரம் 21 வசனம். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேத்தை சந்ததியால் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தோனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். போதும். சோ ஆண்டவர் வந்து இந்த நோவாவுடைய சந்ததியிலே சேமை தெரிந்து கொள்கிறார். இப்போ சேமுடைய வம்ச வழியை நம்ம வந்து பார்த்தோம்னா சேம்ல இருந்து 10 தலைமுறை தான் நம்மளுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். அப்போ நம்ம வந்து ஆதாம்ல இருந்து பார்க்கும்போது ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வந்து 20 தலைமுறை. இந்த ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுதுன்னா 2183 ஆண்டுகள் ஆகுது. தேவன் எவ்வளவு ஒரு பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறார். எவ்வளவு மனிதர்கள் வந்த போதிலும், எவ்வளவு பாவங்கள் இருந்த போதிலும் தமக்காக அவர் வந்து ஒவ்வொரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அதே போலதான் தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்றதுல ஆண்டவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறார். அதுக்கப்புறத்துல இருந்து தான் இந்த யூத குலம் இஸ்ரவேலர்கள் என்று அவங்களை வந்து ஆபிரகாமுடைய சந்ததியில இருந்து ஆரம்பிக்கிறது.
அவருடைய ஆசீர்வாதத்தை ஈசாக் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தனால அவர் சுதந்திரிக்கிறார். அதை தொடர்ந்து யாக்கோப், யாக்கோபுடத்துல நிறைய தவறுகள் இருந்த போதிலும் ஆண்டவர் வந்து அவரை பக்குவப்படுத்துறார், அவரை சரிப்படுத்துறார். எத்தனாக இருக்கிறார், ஏமாத்துறவராக இருக்காரு, பொய் பேசுறவராக இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு நிறைய தண்டனை கொடுத்து அவருக்கு பிறந்த பிள்ளைங்கள்ல 12 ஆம்பளை பசங்க அவங்களதான் யூதருடைய கோத்திர தலைவராக ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டு அவருடைய பெயர்கள் வந்து கற்கள் வந்து பரலோகத்துல பதிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம வந்து வேதாகமத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேலர்களை எப்படி நடத்தினார் என்றால், நல்ல தலைவர்களை வைத்து தேவன் அவர்களை வந்து வழி நடத்தினார். சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல தலைவர்கள் இஸ்ரவேலர்களை யார் யார் இருந்தாங்கன்னா சும்மா கொஞ்சம் பேர் சொல்லுவோமா, யார் நல்ல தலைவராக இருந்தார்? வெரி குட், மோசை. அடுத்தது ஆரோன் வந்து ஆசாரியருடைய பட்டியல வந்துருவாரு. யோசுவா, யோசுவா வந்து யுத்த வீரனாக இருந்து அவருடைய காலத்துல என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து சுமார் 31 பட்டணங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அவங்களை சுத்திலும் இருந்த எல்லா விரோதிகள் இடத்துல இருந்து ஜெயம் கொடுக்கிற ஒரு தலைவராக தான் நம்ம வந்து யோசுவாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடவுள் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஆசாரியர்களை ஆண்டவர் வந்து எழுப்புறாரு. அநேக ஆசாரியர்கள் காணப்படுறார்கள். ஸோ அந்த ஆசாரியர்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும், அவங்க நல்லவங்களா இருந்தாங்களா தீயவர்களாக இருந்தாங்களா அந்த எந்த குறிப்பும் வந்து பைபிள்ல வந்து இருக்காது. ரெண்டு விசேஷமான ஆசாரியர்களை குறித்து நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். ஒண்ணு, மோசையோட சகோதரனாகிய ஆரோன். அவர் வந்து தன்னுடைய தம்பி சொன்னதெல்லாம் கேட்ட போதிலும் அவர் வந்து அந்த விக்கிர வழிபாடுல ஜனங்களை வந்து அவர் இது பண்ணதுல வந்து அவர் மேல ஒரு பிளாக் ஸ்பாட் நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு சிறந்த ஆசாரியர் யாருன்னா ஃபினேயாஸ். இஸ்ரேலர்கள் வந்து அவங்க வந்து தப்பு பண்ணும்போது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சொல்லி தவறு செய்தவர்கள் உருவாக குத்தின அந்த ஆசாரியரை குறித்து எண்ணாகம 25:17 நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஆசாரியருடைய பட்டியல் முடிந்தது. அடுத்தது ஆண்டவர் வந்து நியாயாதிபதிகளை எழுப்பினார், ஜனங்களை நியாயம் செய்ய முடியாத அவங்கள வழி நடத்த முடியாது. இப்போ நம்ம வந்து வயதில் வந்து பார்த்தோம்னா சுமார் 14 நியாயாதிபதிகள் நம்ம வந்து பழையற்பாட்டில் பார்க்கலாம். அதில் வெறும் 5 நியாயாதிபதி தான் நல்லவங்களா இருந்திருக்காங்க. பாருங்க, அதுதான் இப்பவும் நடக்குது. உலகத்துல எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பின்னால எவ்வளவோ கூட்டம் என்னது போவாங்க, ஆனா உண்மையுள்ள தலைவர்கள் ஜனங்களை செம்மையாக ஆண்டவரிடத்துல வழிநடத்துறவர்களை வந்து நம்ம விரலிட்டு எண்ணலாம். அதை தான் நம்ம வந்து இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கணும். அந்த 5 நியாயாதிபதிகள் யார் என்றால், கிதியோன், எப்தா, சாமுவேல், தெபோரா, அதுக்கப்புறம் சாம்சன். சாம்சனுடைய நாட்கள் வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம போயிட்டது, அதனுடைய தண்டனையும் தொடர்ந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா ராஜாக்களுடைய நாட்கள், சவுல் ராஜா வர்றாரு, அதுக்கப்புறம் தாவீது ராஜா. தாவீது ராஜா எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல கீழ்ப்படிஞ்சதால அவருடைய எல்லா விரோதிகளிடத்துல இருந்து கடவுள் வந்து ஜெயம் கொடுத்தார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ என்னுடைய கட்டளைகள் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உன்னுடைய தேசத்துல அமெரிக்கே உண்டாகும், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைன்னா அந்நியர்களிடத்த நான் உன்னை அடிமையாக விட்டு போடுவேன். ஆண்டவர் அப்படிதான் அவங்களை வந்து அடிக்கடி ஆண்டவர் வந்து பனிஷ் பண்றாரு. ஆனா இந்த மக்கள் வந்து முரட்டாட்டம் பிடிச்சவர்களாக, திருப்பி விக்கிர வழிபாடுல போறவங்களாக, அந்நியர்களுடைய பழக்கங்கள் அவங்க வந்து செய்கிறனால தேவதா அவர்களை வந்து அடிக்கடி ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த இஸ்ரேல் ராஜ்யம் வந்து 2 ராஜ்யங்களாக சாலமோனின் நாட்களுக்கு பிறகு பிரியுது. அது வந்து என்னன்னா இஸ்ரேலும் யூதாவும் பிரியுது. இதுல என்னன்னா, இஸ்ரேல் பகுதியில இருந்த 19 ராஜாக்களும் தீயர்களாக தான் இருந்திருக்காங்க, அவங்களிடத்துல இருந்து ஒரு நல்ல ராஜா கூட எழும்பல. ஆனா அதே நேரத்துல யூதாவுடைய போர்ஷன் அந்த இடத்துல இருந்த ராஜாக்கள்ல சுமார் 8 ராஜாக்கள் வந்து நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள், 12 பேர்கள் வந்து தீயர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து இப்படி அவர்களை வழி நடத்தின போதிலும் அது தொடர்ந்து என்ன ஆகுதுனா, பெரிய பெரிய அரசாங்கங்கள், அசீரியர்கள், பெலிஸ்தியர்கள், பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தை தரமட்டமாக்கி எல்லாரையும் அடிமை பண்ணி அவங்களை வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்நாள் இருந்து இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலர்களை மட்டவங்க தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அரேபியர்கள், பெர்சியர்கள், அலெக்சாண்டர் த கிரேட், அதுக்கப்புறம் ஹிட்லர் பண்ண காரியம் அவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். 600,000 யூதர்களை எப்படி கொடுமை பண்ணி அவங்க வந்து கொலை செய்யறாங்க. அதுல என்ன விசேஷம்னா, இருந்தாலும் ஆண்டர் இந்நாள் வரைக்கும் அந்த யூத ஜனங்களை ஆண்டர் வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்னால என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் வந்து இறைவனை அறிந்து கொள்ளணுங்கிற நோக்கத்துல கடவுள் வந்து அவங்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து 1948 என்ன ஆச்சுதுன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து இஸ்ரேல வந்து கைப்பற்றினாங்க.
கைப்பட்டினபோது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து முழுசுமாக அரேபியர்களுடைய கையில அதுக்கு முன்னால போயிட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்த அல் அக்ஸான்னு ஒரு மசூதியை எழுப்பிட்டாங்க. அதுதான் இப்பவும் இருக்குது. அதுதான் ராக் ஆஃப் த டோம்னு எனக்கு சொல்றாங்க. அதனால தான் முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இப்போ வரைக்கும் சண்டையுடைய காரணம் அதுதான். முஸ்லிம்கள் இது எங்களுடைய புனித ஸ்தலம்னு சொல்றது, யூதர்கள் வந்து எருசலேம் தேவாலயம் இருந்ததுனால எங்களுடைய புனித ஸ்தலம்னு சொல்லிட்டு அடிக்கடி யுத்தங்கள் பெலிஸ்தே தீவிரவாதிகள் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் நடக்கும். ஆனா இதை வந்து பாக்குறது என்னன்னா இஸ்ரேலர்கள் வந்து அந்த யுத்தத்தை மதிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. நிறைய அந்நியர்கள் பெலிஸ்தியர்கள் தான் மதிக்கிறாங்க. அப்போ அந்த வானத்துல வந்து அவங்க ராக்கெட் விடும் போது அந்த ராக்கெட்டோட டைரக்ஷனே வந்து கடவுள் வந்து மாத்தி விடுறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு 3000 ராக்கெட் இஸ்ரேலர்களுடைய வீட்டு பகுதியில அவங்க போட்டிருக்காங்க. ஆனா அதுல வந்து இறந்தவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? வெறும் 7 இஸ்ரேலர்கள் மட்டும்தான் இறந்துருக்காங்க. ஆனா ராக்கெட்டை போட்டவர்கள் பலிஸ்தேர்கள் 3000 பேர் அவுட். ஸோ தேவன் வந்து அவங்க மேல அன்பா இருக்கிறாரு. ஆனா இன்னமும் அவங்க இருதய கடினத்தினால அவங்க வந்து மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 weeks பேக்கு டிவியில ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா இஸ்ரேலர்கள் வந்து இயேசு என்ற நாமத்தை குறித்து பப்ளிக்காக யாராவது பிரச்சாரம் பண்ணாங்கன்னா உடனே அவங்களை தூக்கி ஜெயில போடணும்னு சொல்லிட்டு அசம்பிளில வந்து அவங்க வந்து சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இன்னும் அவர்களுடைய இருதயம் கடினம் ஆக ஆக அந்நியர்களுடைய கையிலே தான் அவர்களுடைய காலங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை தான் நம்ம வந்து முழு வேதாகமத்தை எனக்கு பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட காலத்துல கிரேக்கத்தை மட்டும் இல்லை ரோமர்களுடைய ஆட்சியின் காலத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில வந்து பறக்கிறார். ஸோ அதுவும் ஒரு அடிமைத்தனமான ஒரு சூழல்ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அந்த ஜனங்களுக்குடைய விடுதலைக்காக அவர் ஒரு ராஜாவாக வரல, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவர் வந்து வர்றாரு. வந்துட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூத தலைவர்களுக்கு விரோதமாக அவர்கள் மக்களை ஒடுக்கிறத வந்து அவர் வந்து அடக்கினார். அடுத்தது என்ன பண்ணாருன்னா ஜனங்களுக்காக ஏழை மக்களுக்காக பரிதவிச்சார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து அவர் வந்து விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் அநேக நீதி போதனைகள் மக்களுக்கு புரியற மாதிரி சின்ன சின்ன கதைகளை வச்சு அவர் வந்து சொல்லி கொடுத்தார். அதனாலதான் திரளான ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு பின்னால வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் வந்து மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பிரதான ஆசாரியராக அவர் வந்து ஆண்டவருக்கு ஜெபம் பண்றாரு. தனக்காக ஜெபம் பண்றாரு, தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறாரு, உலகத்துக்காக அவர் வந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து அந்த யோவான் அதிகாரம் அந்த 19வது 17வது அதிகாரத்திலிருந்து 6-26 கண்டிப்பா எல்லாரும் நம்ம அதை வந்து பயாட் பண்ணிக்கலாம். அது ஒரு விசேஷமான ஜெபமாக இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தான் இயேசு வந்து அவரை வந்து பிடிக்க போறாருங்கிற சூழ்நிலை வந்து உருவாகுது. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள் வந்து அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாக வேற ஏதோ அவர் சொல்றாரு போலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்களே தவிர உண்மையாக தேவன் வந்து தம்முடைய பாவத்துக்காக மக்களுடைய பாவத்துக்காக அவர் மறிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு சீஷர்கள் வந்து உண்மையாக அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஸோ எங்கள் அந்த கடைசி நாட்கள் நேற்று நம்ம வந்து மவுண்டி டர்ஸ்டே நம்ம வந்து கொண்டாடணும். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துங்கிற காரியங்களை குறித்து நம்ம வந்து கொஞ்சம் சற்று வந்து தியானிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வசனத்தை நம்ம வந்து படிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். அதிர்ச்சி ஜனங்கள் எல்லாரும் இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பிலாத்து வந்து அவன் வந்து ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மெயின் ஆபீசர். அப்போ இயேசு மேல பாவம் இல்லைன்னு அவருக்கு வந்து புரியுது. எப்படியாவது அவரை வந்து காப்பாத்தி விட்டுறலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மக்கள் வந்து கொந்தளிக்கிறதுனால இவருக்கு வந்து பவர் வேணும், பொசிஷன் வேணும். இப்ப மக்களுக்கு விரோதமா நம்ம வந்து இவரை வந்து தப்பிச்சு விட்டுட்டோம்னா அவருக்கு மேல இருக்கிறது ராயன். ராயன் வந்து நம்மள போஸ்டை விட்டு நீக்கிடுவாருன்னு சொல்லிட்டு மக்களுடைய இஷ்டத்துக்கு வந்து அவர் வந்து ஒப்படைச்சிடறாரு. இப்ப இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய சந்ததி மேலும் வர கடவுள். இப்போ அவங்களுடைய வார்த்தையின் படி தான் ஆண்டவர் வந்து அவங்களை நியாயம் தீர்த்துட்டு இருக்காரு. நான் இப்போ வரைக்கும் இந்த சரித்திரம் அவங்களுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்களா, ஆதியாகமத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நடக்கிற என்னது துன்புறுத்தல்கள் யுத்தங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய வாயினால் அறிக்கையிட்டார்கள். இயேசுடைய ரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வர கடவுள்.
அது அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் இந்த துன்புறுத்தல் இந்த கஷ்டம் இந்த விரோதம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். உலகத்தோட எந்த பெரிய தேசமும் இஸ்ரேல வந்து அங்கீகரிக்க போறது கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து திருப்பி ராஜாவாக அதே இஸ்ரேல தான் அணர்ந்து வரப்போறதுனால அந்த ஜனங்களுக்காக நம்ம வந்து பரிந்து பேசணும். ஏன்னா அவங்க வந்து கீழ்ப்படியாமை காட்டினால தான் ஆண்டவர் வந்து பிரஜாதிகாதி எண்ணியும் அவங்களையும் ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி திறந்து இருக்கிறார். ஸோ ஆவிக்குரிய இஸ்ரேலராக நம்ம வந்து அந்த யூதர்களுக்காக ரொம்ப நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ பாருங்க, இயேசு கிறிஸ்து பட்ட அந்த பாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த தோட்டத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். யூதாஸ் வருகிறார், அவர் வந்து ஆண்டவர் வந்து முத்தத்தினால காட்டி கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அங்கேயும் அவர் வந்து கோபப்படல, அவருக்கு தெரியும் யூதாஸ் மாதிரியத்தான் காட்டி கொடுக்க போறாருன்னு. அவர் என்ன சொல்றாரு, முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறாயே என்று ஆண்டவர் வந்து ரொம்ப அன்பாக சொல்றாரு. அப்பமா இந்த யூதாஸ் காரியத்தை அவர் வந்து திருந்திருக்கலாம், அப்பமா அவர் வந்து திருந்தல. இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து பேதர் ரொம்ப தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு பட்டயத்தை எடுத்து அங்க இருந்த ஒரு ரோமன் மெயின் கேப்டன் அவருடைய காதை வந்து அவர் வெட்டியிருந்தார். அவர் பேர் மல்குஸ். இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போறதெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு வந்து ஜபம் பண்ணி அந்த காதை வந்து ஆண்டவர் வந்து ஒட்ட வைக்கிறாரு. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மல்குஸ் வந்து இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் தன்னுடைய தேசத்துல ரத்த சாட்சியாக கத்தருக்காக அவர் மறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை தான் நம்ம வந்து பிரஜாதிகள் இடத்துல காட்டணும்னு எனக்கு கடவுள் வந்து நம்ம இடத்துல வந்து எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவருடைய வேர்வை வந்து ரத்தத்தின் துளிகளாக அது விழுந்ததுன்னு நம்ம ஒரு வசனத்தை நம்ம வந்து படிக்கிறோம். லூக்கா 22:44 வசனம். அவர் மிகவும் வியாக்கிரப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருக்குறிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான உழைப்பு ஒரு வேலை செய்யும் போது நம்முடைய சரீரத்துல இருந்து வேர்வை வந்து வெளியே இருக்கு. அப்ப அந்த வேர்வை வெளியேறும் போது நமக்கு வந்து எவ்வளவு டயர்ட் ஆகுது, அது எதுக்கு வெளியேறுதுன்னா நம்ம சரீரத்துல உள்ள எல்லா உறுப்புகளும் நல்லா அது வந்து ஓடுறதுக்காக நல்ல ஆக்டிவா இருக்கிறதுக்காக வெளியே வருது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததுன்னா அவர் இந்த பூமிக்காக வேண்டி நம்மளுடைய பாவத்துக்காக ஒரு வியாகுலப்பட்டனால அந்த கெத்செமனே தோட்டத்திலேயே அவருக்கு வந்து முக்காவாசி எல்லா ரத்தமும் எனது வேர்வையா வெளியே வந்துட்டு. ஸோ அங்கேயே வந்து அவர் வந்து ரொம்ப எனது டயர்ட் ஆயிட்டாரு. தேவதூதர்கள் வந்து அவரை வந்து பலப்படுத்திட்டு எனது போறாங்க. அப்போ இப்போ உள்ள டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு இந்த ரத்தம் வந்து வேர்வையோட சேர்ந்து வெளியே வந்ததுன்னா தோல் இருக்குது பாத்தீங்களா, நமக்கு ஆண்டவர் வந்து நல்ல திக்கான தோல் கொடுத்துருக்கிறார். நம்ம தோலிலே 5 லேயர் இருக்குது. இந்த தோல் வந்து அப்படியே ரொம்ப எனக்கு மெல்லிசாயிருமா, அப்படி மெல்லிசானா உள்ளோட நரம்புகள்லாம் கண்ணாடி மாதிரி ஆயிருமா, உள்ளோட நரம்புகள்லாம் எனக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருந்து வெளியே வர்றாரு. பாருங்க எவ்வளவு அவர் வந்து உங்களால் எனக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. அங்கேயே அவருக்கு வந்து அந்த கஷ்டங்கள் வந்து ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஐயா வந்து சொன்னாங்க, அவரை வந்து அந்த ரோம சேவகர்கள் வந்து கொடூரமானவங்க, யார் மேலே ஈவி இறக்கும் காட்ட மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டானா உடனே என்னது மரண தண்டனை தான். இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு ஊழியம் பண்ண நாட்களில் ரோமர்களுக்கு விரோதமாக அவர் எதுவும் செஞ்சதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது, யூத மத தீவிரவாதிகளுக்கு விரோதமாகவும் சொன்னது கிடையாது. இந்த யூத தலைவர்கள் இயேசு வந்து தலைவராக ஆனா இந்த ஆலயத்தை அவர் வந்து பிடிச்சிக்குவார், அதனால அவரை வந்து நம்ம வந்து கொலை செஞ்சிடணுங்கிற நோக்கத்தோட அவரை குறித்து வந்து இல்லாத கொள்ளாததெல்லாம் சொல்லி இப்போ அவங்க வந்து அவரை வந்து இப்போ சிலுவையில் அறைய எனது போகிறாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நரம்பு மசல்ஸ் எல்லாம் எனது வெளியே தெரியுமா, இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவ ரோம சேவர்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த சாட்டை அந்த பிக்சர் இருந்ததுன்னா அவங்க வந்து கொண்டு வந்துருக்கோம். அது எப்படின்னா கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பெல்ட்டு, அந்த பெல்ட்ல வந்து 12 பெல்ட் மாதிரி இருக்கும். அந்த பெல்ட்ல வந்து கொக்கி மாதிரி எலும்பு இருக்குதுல்ல, மிருகங்களுடைய எலும்பு, அதை வந்து நல்லா ஷார்ப்பா செதுக்கி அந்த வந்து குத்தி வச்சிருப்பாங்க. ஐயா சொன்ன மாதிரி ஒரு அட்டி அடிச்சாங்கன்னா 12-13 இடங்கள்ல தோல் வந்து பிய்யும். அப்போ அவருடைய சரீரம் ஃபுல்லா இந்த முதுகு போர்ஷன் ஃபுல்லா
எல்லாம் பிஞ்சி நிக்குது, எல்லாம் தொங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல அந்த சிலுவையை வந்து அவர் மேல என்னது வைக்கிறாங்க. அப்போ அவரு அதை இமேஜின் பண்ணவே நம்மளால எனக்கு முடியல, அவரால் நடக்க முடியல. இப்போ அந்த நேரத்தில் கூட்டத்தில் சும்மா என்னது ட்ராவல் பண்ணிட்டு வந்துருந்து இருந்த ஒரு ஆப்பிரிக்க தேசத்துல உள்ள ஒரு மனுஷன், அவரு தான் சீமோன் ஆஃப் சைரின். அவரை வந்து வற்புறுத்தி என்னது கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு இவருடைய சிலுவையை நீ தூக்கு. இப்போ பாருங்க, நம்ம நம்ம உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு அநியாயம் நடக்கும், எங்கேயாவது ஏதாவது அநியாயத்தை விட்டுருவோம், எங்கேயாவது ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம அங்கே போய் நிற்கிறோமா, ஐயையோ எனக்கு இந்த வம்பு வேண்டாப்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி போயிடுவோம். சிலவங்க தான் என்னது காப்பாற்றி அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு என்னது விடுறாங்க. இப்போ இந்த சீமோன் சைரின் வந்து இந்த சிலுவையை தூக்கிட்டு போறாரு. அப்போ இயேசுவை வந்து மக்கள் வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவரை துப்புறது, அவருக்கு என்னென்ன அநியாயங்கள் அவங்க வந்து செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் இந்த சீமோன் என்ற சைரின் காரர் வந்து அவர் வந்து அனுபவிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு அவர் ஒரு பக்தியுள்ள மனுஷன் தான். அவர் வந்து ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து எருசலேம் தேவாலயத்துல தேவனை தொழுகை செய்யறதுக்காக வந்த பஸ்காவுடைய நாட்களாக இருந்தனால தொழுகை செய்யறதுக்காக வேண்டி அவர் வந்து வந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து இந்த கஷ்டங்களை வந்து பட்டது. அப்போ இந்த நேரத்தை கொஞ்சம் நம்ம வந்து சிந்திக்கணும். நம்ம பார்க்குறோமா, யாராவது ஒடுக்கப்படுறாங்களா, அவங்களால என்னது தன்னால காப்பாற்ற முடியலையா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து அப்படிப்பட்டவங்களுடைய புஜத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு அவங்க புஜத்தை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு கடவுள் வந்து நம்மத்துல வந்து எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஐ காயங்கள்னு என்னது சொல்கிறாங்க, ரெண்டு கையில் ஆணி, ரெண்டு காலையும் சேர்த்து வைத்து ஆணி. அப்போ அந்த ஐந்தாவது காயம் வந்து என்னன்னா அந்த தலை. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரத்தம் எல்லாம் வெளியேறிக்கனால அவருடைய தலையில அந்த ஸ்கேல் அதுவுமே ரொம்ப நைஸா இருக்குது. அப்போ அவர் வந்து யூதர்களுடைய ராஜான்னு என்னது மக்கள் வந்து அந்த பாம் சண்டைக்கு சொன்னனால வழி வாங்க முடியாத முள்ளுனால ஒரு கிரீடத்தை அதுக்காக வேண்டிய ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த முள் கிரீடத்தை அவருடைய தலையில வைக்கிறாங்க, தலையில வச்சு அமுக்குறாங்க. அப்போ அந்த முள்ளெல்லாம் அவருடைய தலையில என்னது உள்ள நுழையுது. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல கம்பெடுத்து அவர் தலையை அடிக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன தலையில அடிபட்டுட்டுனா அவங்க எல்லாம் இறந்துருக்காங்க. அவர் தேவகுமாரன், அவர் மனிதனாக வந்தார், தேவனுடைய தத்துவம் அவரிடத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக தன்மைனால அது எல்லாத்தையும் ஒரு சுகம் கொடுக்குற அவருக்கு வல்லமை இருக்குது. ஆனா இங்க வந்து அவர் வந்து அதை கட்டுப்படுத்துறாரு. இல்ல, நான் என் தேவத்தன்மையை காட்ட மாட்டேன், நான் என் மக்களுக்காக வந்திருக்கிறேன், மனுஷனா வந்திருக்கேன், இந்த பாடுகள் இந்த கஷ்டங்கள் நான் படணும்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை வந்து அவர் வந்து அனுபவிக்கிறாரு. ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது நான் வந்து சொன்னேன், அவரை வந்து சாட்டை வச்சு அடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு அங்கி அவருக்கு வந்து போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு சின்ன நமக்கு வந்து காயம், ரொம்ப ஒரு பெரிய காயம் ஆயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கையில வந்து ஒரு டீப்பா ஒரு வெட்டு பட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் பேண்டேஜ் போடுறதுக்கு. அவங்க அந்த மருந்து போடும்போது அந்த காயத்து மேல தேய்ச்சாங்கன்னு நமக்கு எப்படி இருக்கும், கூட கொஞ்சம் ரணகலம் ஆகும். அதுக்கு மேல அந்த பேண்டேஜ சாஃப்டா நமக்கு போடாம பிடிச்சி இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ரணகலம் கொஞ்சம் டீப் ஆகும்ல. அதே போல இப்ப அவருக்கு உடம்பெல்லாம் காயமா இருக்குது. இந்த அங்கிய வந்து அவர் மேல அப்படி போட்டு இழுக்கிறாங்க, போட்டு அவரை வந்து இப்ப வந்து நடத்தி அவரை வந்து கூட்டிட்டு போகிறாங்க. இவ்வளோ கஷ்டம், அவருடைய சரீரத்துல ஒரு பாட்டு கூட நமக்காக பாடுபடலன்ட்டு எனது யாருமே எனக்கு சொல்லவே முடியாது. அணுவணுவா அணுவணுவா எப்படி இயேசு கிறிஸ்துவ சித்திரவதை செய்யணுமோ அப்படி வந்து சித்திரவதை செய்யறதுக்கு இயேசு தன்னை வந்து ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்காக, நீங்களும் நானும் அந்த பரலோகத்துல செல்லுறதுக்காக ஆண்டவர் வந்து இவ்வளோ என்னது நமக்காக அவர் வந்து இது கஷ்டப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிலாத்துடைய காரியத்தை நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். பிலாத் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருக்காங்கன்னா, அவனுக்கு வந்து பொசிஷன் வேணும். வைஃப் வந்து சொல்றாங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க, நீதிமானா இருக்கிறாரு, விட்டுருந்தான், நீங்க விட்டுருங்க. ஆனா அவர் வந்து அந்த மனைவியுடைய நல்ல ஆலோசனையை கேட்காதபடிக்கு தன்னுடைய கையை கழுவிட்டாரு. கையை கழுவுனாலும் அவர் செய்த பாவம் அந்த பழி வந்து அவருடைய தலைமையில என்னது இருக்குதுன்னு செய்யும். சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு மரித்து உயிர் தெளிந்து பரமேறின பிறகு அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில வந்து பிலாத்தே இல்லை, அவர் என்ன ஆனாருன்னே எனக்கு தெரியல. சிலவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராயனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு ஒரு யூதன் வந்து நிரபராதியாகிய ஒரு யூதனை வந்து சிலுவையில் அறைந்தனால அவர் தன்னுடைய போஸ்ட்ல இருந்து நீக்கி அவருக்கு கொடுத்த அந்த அரண்மனையில இருந்து அவரை வந்து துரத்தி அடிச்சு தன்னுடைய அந்திய நாட்கள்ல
ஒரு அநாதை போல ஒரு காட்டுல இருந்து தன்னுடைய ஜீவனை முடிச்சாருன்னு ஒரு சரித்திரம் இருக்குது. இன்னொரு சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து கடவுளை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அவர் வேற ஒரு தேசத்துக்கு அவர் வந்து போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிலாத்தை குறித்து நம்ம வந்து பார்ப்போம். அதனால நம்ம வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிறோமா, எங்கேயாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அநியாயத்துக்கு நம்ம வந்து எதிர்த்து நிக்கிறவங்களாக நம்ம வந்து காணப்படணும். ஸோ அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த சிலுவையை அவர் வந்து தூக்கிட்டு எனது போகும்போது அவர் வந்து கீழே விழுறாரு. அவர் கீழே விழும்போது அந்த சிலுவையும் சேர்ந்துதான் அவர் மேல இருந்திருக்கும், அதோட சேர்ந்து அவர் வந்து விழுறாரு. இவ்வளோ கஷ்டம் கடவுள் வந்து நமக்காக எனது படுறார். இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா? ஈசர்கள்ல நிறைய பேர் வந்து கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு வல்லமையான அற்புதங்கள் செய்ய முதல்லாம் எல்லாத்தையும் பார்த்து சீஷர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த அன்பான சீஷர், அந்த யோவான் மட்டும்தான் எனது இருக்கிறாரு. பெண்கள் இயேசுக்கு உதவி செஞ்ச நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண் வந்து அவருடைய தாயார். அந்த இயேசுநாதர் பிறக்கும் போது தன் பிள்ளைய கையில சுமந்த அந்த அம்மா இப்போ தான் புள்ளதான் மேசியா, இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறார்னு தேவதூதர்கள் சொன்னாங்க. அதை நம்பி இவ்வளவு வருஷம் இருந்த அம்மா திடீர்னு நம்முடைய பிள்ளைய வந்து இப்போ வந்து ஒப்படைக்க போறாங்க, ஒரு மறிக்க போகிறாரு. அந்த நிலையை வந்து அந்த தாயுடைய நிலைய யோசிச்சு பாருங்க. எந்த தாயும் தான் குழந்தை வந்து தாய் இருக்கும் போதே இறக்க கூடாதுன்னு தான் எனது நினைப்பாங்க. அப்ப இந்த தாயுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு அவங்க வந்து அழுதுருப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து மரியாதை குறித்து ஒரு நல்ல வசனத்தை நம்ம வந்து பார்க்கணும். இவை எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தாங்க. அவங்க ஜாஸ்தி ரொம்ப எனக்கு பேசல. நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் குழம்பு குழம்புன்னு குழம்பி தள்ளியிருந்தோம், எல்லார்ட்டும் போய் சொல்லியிருந்தோம், யார்த்தையாவது கொட்டிடணும்னு எனது நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா மரியாதை அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்தையும் எனக்கு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இயேசு இவ்வளவு வேதனையில இருந்த போதிலும் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணுங்கிற வாஞ்ச வந்து அவருடைய இருதயத்தை இருக்கிறத நம்ம வந்து பார்க்கறோம். அடுத்ததான் அவரை சிலையில சிலுவையில் அடைச்சாச்சு. அவர் வந்து யோவான்ல பிரியமான சீசன் இடத்துல ஒப்படைக்கிறார், என்னுடைய அம்மாவை இனி நீ தான் பார்த்துக்கணும். யோவானும் அவர் வந்து தன்னுடைய சொந்த தாயை போல அந்த அம்மா மறிக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுடைய வீட்டில தான் யோவான் வீட்டில் இருந்திருக்காங்க. ஏன்னா யோவான் தான் வந்து ரொம்ப வாலிப பையனா. ஆண்டவருடைய 12 தீர்க்க தரிசிகள் சில பேர் எல்லாம் ஆண்டவருடைய வயசுக்கு மூத்தவங்களாக இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது 33.5 வயசு, அப்பவுமே பேதருக்கு வந்து 45 வயசுதான். ஆனா யோவான் வந்து சின்ன பையனா, ஒரு 20-22 வயசு தான் இருந்திருக்குமா. அப்போ யோவான் மேல எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட கடவுள் தன்னுடைய தாயை ஒப்படைச்சிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் அப்ப இருக்கிற யோவானை பார்க்கல, யோவான் என்ன ஆக போறாருன்னு ஆண்டவர் வந்து பாக்குறாரு. அதே போல இப்ப நம்ம வீட்டுல எனது வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்களா, பிள்ளைகளை வந்து நம்புங்க, அவனுக்கு வந்து பொறுப்பை எனது கொடுங்க. நம்ம இப்பதான் பாக்குறோம், ஆனா கடவுளுடைய பார்வையில அவங்க ஒரு ஆத்மா, அவங்க என்ன ஆக போறாங்க, தேவனுக்காக என்ன செய்ய போறாங்கன்னு தான் எனது கடவுள் வந்து எனது பாக்குறாரு. சொந்த கண்ணட்டத்தோட அவங்க செய்யற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலனாலும் பக்குவமா அவங்கள வந்து சொல்லி எனது நம்ம வந்து வளர்க்கறது வந்து ரொம்ப எனது அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா, சிலுவையில வந்து அந்த ரெண்டு கள்ளர்கள், இந்த ரெண்டு கள்ளர்களுடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா? அவங்க வந்து இந்த யூதர்கள் மத்தியில ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமான இஸ்ரேலர்கள் வந்து அவங்க வந்து காட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. காட்டுல வாழ்ந்து தீவிரவாதி கூட்டணிகள் மாதிரி அடிக்கடி என்னது ரோமர்களை வந்து அவங்க வந்து கொலை செய்யறது அந்த மாதிரி காரியங்கள அவங்க வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த குரூப்லோட மெம்பர் தான் இந்த ரெண்டு கள்ளர்கள் இருந்திருக்காங்க. அநேகரை வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கள்ளன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை என்னை நினைப்பு. அவர் கேட்கல என் உயிர் பாதுகாக்கப்படணும்னு கேட்கல, எனக்கு மன்னிப்பு வேணும்னு கேட்கல, ஜஸ்ட் உங்களுடைய ராஜ்யத்துல என்னை நினைப்பு. இப்ப இவர் கேட்கறது வந்து ஒரு மரணத்தின் தருவாயில இருக்கிற ஒரு மரண பிளட்சி அவர் வந்து கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் வந்து இன்றைக்கு என்னுடன் பரதேசில இருப்பாயின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இப்போ இருக்கிற காலத்துல அந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து ஒரு திங்கிங் இருக்குது. சில பேருக்கு இந்த நீக்கு போக்கான வாழ்க்கை வாழ்றாங்க, பரவாயில்ல நான் எப்படியும் வாழ்ந்துக்கலாம், கடைசியில ஆண்டவர் வரும்போது ஆண்டவரே அந்த கள்ளனை போல என்னையும் ஏற்றுக்கொள்ளும்னு எனது கேட்கலாம், ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துறாரு, டைரக்டா பரலோகம் எனது போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அந்த கள்ளனுடைய சூழ்நிலை வேற, உன்னுடைய என்னுடைய சூழ்நிலை வேற. ஆண்டவர் வந்து அநேக வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ திருந்தி வாழ முடியாத, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாத, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாத, நீதியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறதுக்காக வேண்டி
ஆனா கொடுக்கிற வாய்ப்புகளை நம்ம வந்து தவற விட்டோம்னா அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை அவர் நமக்காக கொடுத்த அந்த பலியை திருப்பி திருப்பி நம்ம அதை துஷ்பிரயோகம் பண்ணார்னா கர்த்தர் நாமே அறியே ஆண்டவர் வந்து சொல்லிடுவார். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கறோம்னா அந்த நான் சொன்னேன் இயேசுடைய தாயாருடன் சில பெண்கள் அவங்க பயங்கரமா அழுறாங்க. அழுத உடனே இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா எனது எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன்னா அடுத்தது இஸ்ரேல் சமுதாயம் எப்படி போக போகுது, என்ன சீரழிவுகள், என்ன என்னது அழிவுகள் அவங்க மத்தியில எனக்கு வரும்னு என்னது தீர்க்க தரிசனமாக கடவுள் வந்து அவங்க சொல்றாரு. உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க, அவங்கள ரட்சிப்புக்கு நேராக இந்த வழி நடத்துங்க. ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளை வந்து சமூகத்துல தேவனுக்கு முன்பதாகவும் எப்படி இருக்க தாய்க்கு ஒரு மேலான பங்களிப்பு இருக்குது. அதனால ஆண்டவர் வந்து அப்படி வந்து சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க வந்து கவலைப்படுங்க. அதனால பெண்களாகி நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஊழியம் நம்ம பிள்ளைகளே தாங்க. அடுத்ததுதான் மற்ற ஊழியம், சிறுவர் ஊழியமா இருக்கட்டும், வாலிபர் ஊழியமா இருக்கட்டும், எந்த ஊழியமா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் கர்த்தருக்காக நம்ம ஆதாயப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்றேன், அவங்க வந்து ரட்சிப்புல வர்றதுக்கு நான் என்ன பண்றேன். சொல்லுங்க, முரட்டாட்டம் பிடிச்சவங்களாக இருக்கணும், அவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து என்ன ஜபம் செய்து அவங்க ஆதாயப்படுத்துற அந்த வேலையை நம்ம செய்யும் போது மெல்ல மெல்ல இறைவன் வந்து ஒவ்வொரு ஊழியர்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து மாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வஸ்திரத்தை வந்து அவங்க வந்து பங்கு போட்டுக்கிறாங்க. அதை வந்து யோவான் 19:23-24 படிக்கலாம். யாராவது படிங்க, யோவான் 19:23-24 அறிந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்கா பங்காக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே குறைந்து முழுவதும் செய்யப்பட்டதாக இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்கு இருந்த அநேக சீஷர்கள் அவருடைய அவரை பின்பற்றி வந்தவங்க சொல்லவங்க வந்து ரொம்ப ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்காங்க. இப்ப இயேசு தனக்காக வேண்டிய அவர் எதுவும் எந்த கடையிலுமே அவர் வாழ்ந்தது கிடையாது. அவருடைய சாப்பாட்டுல இருந்து அவருடைய காணிக்கையில இருந்து ஆகாரம் எல்லாமே என்னது ஜனங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்துல ஒரு விலை உயர்ந்த அங்கி என்னன்னா என்னது இப்ப நம்ம வந்து சொல்றோம்ல அந்த லினன் கிளாத்னு ஒண்ணு வந்திருக்குது. அந்த லினன்ல வந்து பியோர் லினன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பாக்குறதுக்கு வந்து சும்மா ரொம்ப சாதாரணமா காட்டன் மாதிரி என்னது அந்த மாதிரி ஒரு லினன் கிளாத்ல ஒரே ஸ்டிச் தான் அந்த அவர் போட்டிருக்க அங்கில இருக்குமா, ரொம்ப ஸ்டிச்சு ரொம்ப வெட்டு இருக்காதோ. அந்த அங்கி வந்து அந்த காலத்துல அவ்வளவு அதுக்கு வந்து மதிப்பா, அவ்வளவு அது வந்து விலை உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு அங்கியை தான் இயேசு கிறிஸ்து போட்டிருந்திருக்கிறாரு. அந்த அங்கேயே தான் உருவி இப்போ வந்து இந்த ரோம சேவகர்கள் வந்து அதுக்கு வந்து பங்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க, அவருடைய அங்கேயே உருவம் போது அவர் வந்து நிர்வாணியாக என்னது எல்லாருக்கும் முன்னால நிற்கிறார். அவருடைய டிக்னிட்டியை அவர் வந்து இழந்து நிற்கிறார். ஆனால் இன்னைக்குள்ள காலத்தில் பாருங்க, நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து புரிஞ்சு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படணும். என்னது கடவுள் நமக்காக என்னது இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம வந்து நீதியின் வஸ்திரம் தரிப்பதற்காக அந்த பரலோகத்தை நம்ம வந்து அங்கி என்னது வெள்ளங்கி நம்ம வந்து தரிக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்காக இந்த நிலையை வந்து ஆண்டவர் வந்து இது பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் உடைய வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தாரே ஆண்டவர் தான். மிருகத்துடைய தோல் உடையை கொடுத்து நம்முடைய நிர்வாணத்தை மூடின இறைவனுக்கு இப்போ அவருக்கு வந்து அங்கி இல்லை, அவர் நிர்வாணமாக நிற்கிறார். யார் பண்ணா அவர் யாரை படைத்தாரோ அந்த படைத்தவர்களே படைப்பாளியே எனது இந்த ஒரு நிலை ஒரு அகலட்சமான நிலைக்கு எனது கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் வந்து அறையப்படுகிறாரு. அப்போ பாருங்க ஆண்டவர் அதுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். மத்தேயோ 24:30 வசனம் அறையப்படுங்க. அவர் எப்படி எனது சிலுவையில நம்மளுடைய பாவத்துக்காக இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு மறித்தாரோ அதுல ஒரு சின்ன பாயிண்ட் கஷ்டப்போட நம்ம நாட்டுல எனக்கு தாங்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கஷ்டத்தை வந்து நான் அந்த கடைசி இந்த 2 நாட்களா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா ஒரு 2 நாளா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா திடீர்னு எனக்கு வந்து இந்த ரைட் சைட் காதுல பயங்கரமான சிவியர் எனது பெயின்,
பெரிய வியாழக்கிழமை நேற்று ஆராதனைக்கு என்னது வரணும், இந்த மாதிரி காது வலி எனக்கு வந்து வாழ்க்கையில எனக்கு வந்து வந்தது கிடையாது. இஎன்டி டாக்டர்கிட்ட காலையில் போகணும்னு நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணால் எல்லா இஎன்டி டாக்டரும் எனது ஈவினிங்க்கு தான் எனது வர்றாங்க. இப்பவும் எனக்கு இந்த சைடு காது ஃபுல்லாக அடைச்சிருக்குது, அவ்வளோ சிவியர் பெயினில் இருக்கேன். அப்போ இன்னைக்கு ஆராதனையில் வந்து நான் ஆரம்ப ஜபத்தை ஜபிச்சுட்டு இருக்கும் போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே நீர் பட்ட பாடில் ஒரு சின்ன துளி 0.0001% கூட என்னால் தாங்க முடியல. யாருக்குன்னா வீட்டில் எனது பேசுறதே இல்லை, ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்குது, பேசினாலே எனது பெயினாக இருக்குது. அப்போ நேற்று மத்தியானம் ஒரு டாக்டர் என்னது ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்தாரு, அதுவுமே அவ்வளோ ஒர்க் ஆகலை. சரி நம்மளுடைய பண்டிகைகள்லாம் என்னது முடியட்டும். அப்போ தேவன் சில டைம் வந்து அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகி நமக்கு வந்து ஆண்டவர் வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், நல்லா நம்ம வாழலாம், நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இயேசு என்ன பாடுபட்டாரோ அந்த பாடு சரீர ரீதியாக மனோரீதியாக நீங்களும் நாங்களும் ஆண்டவரை கண்டிப்பாக அனுபவிக்க வைப்பார். அப்போ தான் ஆண்டவருடைய அருமையை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். அந்த கஷ்டத்தை அவரை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நம்ம தேட மாட்டோம், எப்படியோ எனது வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டு என்னது இருப்போம். இப்போ நம்முடைய தேசத்தில் நமக்கு இருக்கிற பாடு நம்மளுடைய சிலுவை என்ன தெரியுமா, நம்ம வந்து ஒரு தீய அரசாங்கத்துக்கு கீழே என்னது இருக்கிறோம், என்னது ஃபாரின் மிஷினரிஸ் இந்தியாவில் வந்து காசுக்காக வேண்டி என்னது இந்துக்களை கிறிஸ்டியன்ஸாக மாற்றித்தாங்கிற என்னது போய் இதை நம்ம வந்து சகிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து வடநாட்டில் அநேக ஊழியக்காரர்கள் வந்து துன்புறுத்தப்படுகிறாங்க, வீட்டிலேருந்து துரத்தப்படுறாங்க, அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா பெரிய பெரிய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனுடைய நிலங்களை வந்து எடுக்கிறாங்க, லீஸ்க்கு அவங்க இஷ்டத்துக்கு விடுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பாடு. ஸோ இந்த பாடு மத்தியில் நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை பாதுகாக்கிறோமா, நம்முடைய லட்சியமே நம்ம வந்து பாதுகாக்கிறோமா, இது மத்தியில் நான் வந்து எவ்வளோ பேரை நான் வந்து கிறிஸ்துக்காக ஆதாயப்படுத்துகிறேன், அதை வந்து இறைவன் வந்து பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையும் கர்த்தருக்காக நம்ம வந்து அனுபவிப்போம். அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா சிலுவையில் ஆண்டவர் வந்து மரிச்சிருந்தார். மரித்த பிறகு பாருங்கள் ஒரு சிஷர் கூட பக்கத்தில் இருந்தாங்க, அவருடைய அற்புதங்களை பார்த்தவங்க யாருமே என்னது இல்லை. இப்போ அந்த நேரத்தில் அரிமத்தியா யோசேப்பு வந்து வர்றாரு. இந்த அரிமத்தியா யோசேப்பு வந்து ஆண்டருக்கு வந்து ஒரு சீக்ரெட் என்னது ரொம்ப மறைந்திருந்த ஒரு சீஷனாக இருந்திருக்கிறார். அவர் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர், அவர் வந்து ஒரு பெரிய போஸ்டில் இருந்திருக்காரு, அதனால அவர் வந்து வெளியே இயேசு வந்த இடத்துலலாம் அவர் வராமல் இருந்தார். ஆனால் இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யாருமே இல்லை, இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு சீஷர்கள் யாருமே இல்லை, தனியாக இயேசுநாதர் என்னது சிலுவையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கு, என் போஸ்ட் போனாலும் பரவாயில்ல, எனக்கு காசு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய எஜமான் அவர் வந்து சிலுவையில் இப்போ தொங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வர்றார். வெளியே வந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வந்து அந்த ரோம அத்தாரிட்டிஸ்கிட்டருந்து அவர் வந்து வாங்குறார். வாங்கி அவருடைய குடும்பத்துக்காக பண்ணப்பட்ட கல்லறை, அந்த கல்லறை வந்து எப்படின்னா ஒரே பாறையினால் வெட்டின கல்லறையாம், அதில் எந்த மனிதனையும் மனுஷியும் அடக்கம் பண்ணாத ஒரு புதிய கல்லறை. அந்த கல்லறையில் இயேசுநாதருக்கு நிறைய ஸ்பைஸ் அப்படி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து எனக்கு பாடம் எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் எனக்கு செஞ்சு ஆண்டருக்கு வந்து நல்ல அடக்கம் கொடுக்குறாரு. இன்னைக்கு ஆண்டர் வந்து உங்களை வந்து ஐஸ்வர்யவானம் வச்சுருக்காரா, காசுக்கு ஆண்டர் வந்து கொடுத்துருக்காரா, தேவனுடைய காரியத்துக்காக அதை வந்து பயன்படுத்துங்க, தேவனுக்காக பயன்படுத்துங்க, அதுக்காக வேண்டி தான் ஆண்டர் கொடுத்துருக்காரு தவிர நான் போதும் என் பிள்ளை போதும் என்னுடைய குடும்பத்துக்காக இல்லை. ஆண்டர் வந்து மற்றவர்களை தம்முடத்திலே சேர்க்க முடியாத இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார், அதை வந்து நம்ம வந்து பிரயோஜனப்படுத்துறதுக்கு இந்த அடிமத்தியா யோசிப்பு வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக அவர் வந்து காணப்படுகிறார். கண்டிப்பாக ஆண்டருடைய இந்த பாடுமரண தியானங்களில் அநேக விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியுது, அதை நம்ம வந்து கற்றுக்கொண்டு கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம வந்து முடிக்கலாம். மத்தையும் 5:5 வசனம், இது இயேசுநாதர் வந்து மலை பிரசங்கத்தை சொன்ன ஒரு வார்த்தை. இல்லை இல்லை, blessed are those that mourn for they will be comforted, அந்த மாதிரி எதுவும் வசனம் இருக்கா முன்ன பின்ன இருக்குதான்னு பாருங்க. இல்லை இங்கிலீஷில் Matthew 5:4 அப்படிமா, யாராவது கஷ்டத்துல இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டத்துல போய் நம்ம வந்து ஒரு காது கொடுத்தவங்களை கேட்கலாம். நம்ம வந்து ஒரு நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு போலனாலும் யாராவது என்னது இறந்து போயிட்டாங்க, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போய் நிற்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையும் அது சொல்லுது, இயேசுடைய தாயாரும் அந்த பெண்களும் அவங்க வந்து இயேசு கூட அவருடைய கடைசி நேரம் வரை சிலுவை வரைக்கும் அவரோட அவங்க வந்து இருந்தாங்க.
அதனாலதான் உயிர்த்தெழும் போது அந்த காரியத்தை ஐயா வந்து ஈஸ்வர அன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம். உயிர்த்தெழுதல் இறைவனை முதலாவது பார்த்தது அதனால பெண்கள். அதனால பெண்கள் பக்தியுள்ளவர்களாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தை கட்டுவோம். இறைவன் செய்த தியாகத்தை நம்மளும் நம்ம குடும்பத்தை தியாகத்தை செஞ்சு நல்ல குடும்பங்களை உருவாக்குவோம். நன்றி.